வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வெல் தமிழ். ஒன் ப்ளஸ் நாளில் பார்த்தீங்கன்னா வந்து 30 வாட் வாப் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு. ஒன் ப்ளஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, வாப் சார்ஜிங் மூலமாக நீங்கள் வந்து 50% 20 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ப்ளஸ் நாளோட 4000 mAh பேட்டரி செல்ல 30 வாட் வாப் சார்ஜர் வச்சு எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆக முடியுது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் அஃபிஷியலான 30 வாட் வாப் சார்ஜர், அப்புறம் வந்து பாக்ஸில் கொடுத்த கேபிள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் போகிறதுக்கு நடிது வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் அமேசான் ஜி கிஃப்ட் கார்டு கொடுக்குறோம், அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து எல்லாம் பேக்ரவுண்ட் ஆப்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஃபோன் வந்து ஏர்ப்ளைன் மோடில் வந்து செட் பண்ணிடலாம். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஐடியில் தான் இருக்க போது நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட் முடிக்கிற போகிற வரைக்கும் நம்ம வந்து பேட்டரி டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ ஆம்ப்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5%ல இருக்குது. நம்ம இப்போ டைமரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ண உடனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐக்கான் வந்து பேட்டரி பக்கத்தில் வரும். அப்புறம் வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து வாப் சார்ஜிங் மெசேஜ் வந்து வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோன் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 39% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. இனிஷியல் பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஆம்ப்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நல்லா ஹையாகவே கொடுக்குறாங்க. மிச்ச பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஹை கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 30 மினிட்ஸ் ஆயிருச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 63% வந்து சார்ஜ் ஆயிருச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து 4 ஆம்ப்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாள் பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து செம்ம குயிக்காக வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதே ரேட்டில் போச்சுன்னா வந்து 1 ஹவரில் கன்ஃபார்ம் வந்து பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாக்ல வந்து 45 மினிட்ஸ் மார்க் வந்து தொட்டுட்டோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 87% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. பேட்டரி வந்து 90% மார்க் தாடினா கருத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிக்லிங் சார்ஜ் ஃபேஸ்க்குள்ளே வந்து போயிடுவோம். இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து அதிக ஆம்ப்ஸ் கொடுத்து வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. 2 ஆம்ப்ஸ் கீழே தான் கொடுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா சார்ஜிங் ஸ்டாண்டர்ஸ் படி பேட்டரி சார்ஜிங் ரேட் வந்து 90% மார்க் மேலே 2 ஆம்ப்ஸ் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றது இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பதிலில் தெரியும் சார்ஜிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆம்ப்ஸ் கீழே வந்துருச்சு. பேட்டரி பர்சன்ட் வந்து 60% தாண்டிடுச்சு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து 99% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. சார்ஜிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து 1.5 ஆம்ப் 1 ஆம்ப் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன் ப்ளஸ் நாட் பார்த்தீங்கன்னா வந்து 61 மினிட்ஸ் எடுத்து வந்து ஃபுல் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க. வெறும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து வார்ப் சார்ஜ் வச்சு நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் நாடோட 4115 mAh பேட்டரி செல்லை வந்து 100% சார்ஜ் பண்ண முடியுது. சார்ஜிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 67 ஆம்ப்ஸ் பர் மினிட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒன் ப்ளஸ் நாடோட ஸ்பீட் டெஸ்ட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஒன் ப்ளஸ் நோட பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடை பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டுகளை தனித்தனலுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.